ஐயோ, நான் பெத்த மகளை போட்டு அடி அடின்னு அடிச்சு விட்டனே, நான் என்ன செய்வேன்? அம்மாடி நிம்மிக்குட்டி, இங்க வாங்க. எங்க ஆத்தா இல்ல, இங்க வாங்க. இங்க வாங்க, எங்க அம்மா இல்ல, இங்க வாங்க. அம்மாடி இங்க வாடா. அம்மா தெரியாம அடிச்சு விட்டா, வாடா இங்க, வாடா அம்மாட்ட. ஒன்னும் வேணாம், பேசாம போங்க. இம்மி, அம்மா தெரியாம செஞ்சுட்டேன்டா. எதுக்குடா இப்படி கடந்த அழுதுகிட்டு கிடக்குறவ வயசு பிள்ளை இப்படி அழுகலாமா? அதாடி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாக? என்ன அந்த வீட்டுல இப்படி கூகுன்னு ஒரே சத்தமா கிடக்கு, அழுதுகிட்டு கிடக்காவ மகன்னு இன்னமும் நினைப்பாக? இல்லட்டி எந்திரிட்டி என் தங்கம். ஒண்ணு வேணாம், போங்க. அடிக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு தலைமுடி பிடிச்சி இழுத்து கீழே தள்ளி குத்து குத்துன்னு குத்திட்டு இப்ப வந்து நடிக்கிறீங்க. எனக்கு ஒண்ணு வேணாம், போங்க. அம்மாடி எங்க அம்மா கிட்ட இல்ல, அம்மா செஞ்சது தப்புதாம்மா. அம்மாவை மன்னிச்சிரு. சரியா, சாரி. அம்மா உனக்கு என்ன செஞ்சு தர? வந்து சாப்பிடு, வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு என்ன வேணும்னு கேளு. அம்மா சாயங்காலம் காப்பி குடிக்கையில செஞ்சு தரேன், சரியா? ஒண்ணு வேணாம், நீங்க செய்யற எதுவுமே எதையுமே சாப்பிட மாட்டேன். எனக்கு ஒண்ணுமே வேணாம். இப்படி வயசு புள்ள தேமி தேமி அழுகலாமட்டி. ஏதோ ஒரு நினைப்புல நான் பாட்டுக்கு வந்து பெயிலா போயிட்டியோன்னு நினைச்சு அடிச்சு விட்டேன். அதுக்காண்டி இப்படி தேமி தேமி வயசு புள்ள அழுதுகிட்டு இருந்தா என்னட்டி நினைப்பாக அக்கம் பக்கத்துல உள்ளவங்க? அம்மா எனக்கு பசிக்குதுன்னு சொல்றேன்ல, அவ அழுத அழுதுட்டு போற, அவளை விட்டுட்டு வாமா, வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா. எட்டில இருட்டி, அக்காவும் வரட்டும், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அவ கிடந்த அழுதுகிட்டு முணங்கிக்கிட்டு இது வரைக்கிட்டு கிடக்குறா. இவளுக்கு என்னமோ சாப்பிடணும் சாப்பிடணும்னு இப்பதான் மாயிரா. அப்படியே அள்ளி வச்சோன்னு அப்படியே ஒரு தட்டு சோறையும் திண்டுட்டு தானே எந்திரிச்சிருவேன். சோறு சோறுன்னு செத்தோட இரு, அக்காவையும் கூட்டிட்டு போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். அம்மா அவ அழுதா அழுதுட்டு போறாம்மா. அழுதுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வயிறு பசிச்சோன்னு வந்து சாப்பிடுவா. எனக்கு இப்ப பசிக்கிட்டு வந்து சாப்பாடு போடுமா, என்னமா இருக்கு? எட்டி, அக்கா தங்கச்சி கொஞ்சமாவது பாசமா இருக்கு இல்லாட்டி. அவதான் கிடந்துகிட்டு அழுதுகிட்டு முணங்கிட்டு கிடக்குறாளே, ஆத்தாட்டி நம்ம அக்கா அப்படி அழுதுகிட்டு இருக்காளே. அக்கா வா சாப்பிடுவோம் கொள்ளுவோம்னு என்னத்தையாவது சொல்லி அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட கூட்டிட்டு வராம நீ பசிக்கிட்டு வசிக்கிட்டு நின்றுகிட்டு மாஞ்சுகிட்டு இருக்க என்னட்டி? ஏம்மா அவளை அடிச்சா அதனால அவள் அழுதுகிட்டு இருக்கா? நீ அடிச்சதுனால தானே அழுதா? என்னமோ நான் என்னமோ அடிச்சது மாதிரி என்னைய சமாதானப்படுத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவள் சாப்பிட்டா சாப்பிட்றா, சாப்பிடாட்டி போறா, எனக்கு என்ன வந்துச்சு? ஆமாம்மா, அவளே கடுப்புல படுத்துக்கிட்டு நெய் நெய்னு அழுதுகிட்டு கிடக்குறா தேமி தேமி. நீ அவளை இன்னும் கொஞ்சம் நான் தான் அடிச்சேன் நான் தான் அடிச்சேன்னு ஏற்றி விட்டுக்கிட்டு. ஆமாம், புள்ள வந்து பிறந்திருக்குவாரு எனக்குன்னு. சரி, அக்கா அழுதுகிட்டு இருக்காளே, என்னத்தையாவது சொல்லி கூட்டிகிட்டு போய் சாப்பிட ஒப்பங்கிறது இல்லாமல் நீ தானே அடிச்ச, நீ தானே அடிச்சேன்னு. அவளை தானே உங்களுக்கு பிடிக்கும், பிங்கு தானே உங்க மக. என்னையோ உங்களுக்கு பிடிக்காது இல்ல, அதனால தானே என்னை மட்டும் அடிக்கிறீங்க. அவளுக்கே போய் சாப்பாடு கொடுங்க, எனக்கு ஒண்ணு வேணாம். ஏடி யாமட்டி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவ, உன்னைய தனட்டி அம்மைக்கு ரொம்ப பிடிக்கும். என் செல்ல மக, என் தங்க மக, என் குடும்பத்துக்கு மூத்த வாரிசு, என் தங்க கட்டி சக்கரை கட்டி உன்னைய பிடிக்காம அந்த கழுதையை பிடிக்க மாட்டி. நீ தானட்டி அம்மாளுக்கு மூத்த பிள்ளை. அத்தாடி நாளைக்கு கடைசி காலத்துல என் மக தானே என்னைய பார்க்க போறா, இந்த கழுதையா வந்து என்னைய பார்க்க போகுது. அத்தாடி அப்படிலாம் அம்மாவை சொல்லாதட்டி நிம்மி. அம்மாவுக்கு உன்னைய தனமா பிடிக்கும், உனக்கு தான் தெரியும்ல. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எம்பிடு நேரமா இப்படியே அழுதுகிட்டு அழுதிங்க பாரு, மூஞ்சி மோரெல்லாம் வீங்கி போய் கிடக்கு. எம்பிடு நேரம் இப்படி அழுதுகிட்டு கிடக்க போற, எந்திரிச்சு வந்து ரெண்டு வாய் சோற தின்னு வந்து படுவா. எனக்கு ஒண்ணு வேணாம், முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்றேன். எடி யாமட்டி இப்படி வெறுது மட்டுமா கட்டிக்கிட்டு இருக்கிறவ, நாய் விழுந்தது மாதிரி லப்பு லப்புன்னு விழுதுடுவாரு. ஆமா, நான் தான் நாகி, நான் தான் எல்லாமே. இவ ஒண்ணுமே கிடையாது, இவளை மட்டும் தானே உங்களுக்கு பிடிக்கும். அவ தானே உங்க செல்ல மக, அவளையே போய் கொஞ்சுங்க. இந்த நாய் எதுக்கு வந்து கொஞ்சிட்டு இருக்கிய? அம்மா அவளே அவளை நாயின்னு ஒத்துக்கிட்டாமா, நாயை ஏமா கெஞ்சிட்டு இருக்க. நீ வாமா எனக்கு சாப்பாடு போடுமா, நான் தாமா உன் செல்ல மக. எட்டி எந்திரிச்சு ஓடிடு, இருக்கிற கடுப்புல என்னத்தையாவது வெள்ளக்கம் மத்திரத்து வெள்ளாசி போடுவேன் அம்மா சொல்லிட்டேன். பேசாம போய் திண்ணையில உட்கார, அம்மா சோறு போட்டு வரேன் போ. தப்பு பண்ணனால அவளைதான் கொஞ்சுவீங்க, தப்பு பண்ணலைனால அவளைதான் கொஞ்சுவீங்க. இனி எப்போதுமே உங்களுக்கு பிடிக்காது. நான் தான் இந்த வீட்டுல நாயி பேயி பண்ணி எருமை எல்லாமே நான் தான். அதனாலதான் இனி யாருக்குமே பிடிக்கல. நான்
நான் போறேன், எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணா. போப்பா நீ ஒரு திசையில போ, அவ ஒரு திசையில போட்டு நானும் எங்கிட்டாச்சும் பரதேசம் போயிடுறேன். ஆமா வீடா இது, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பொம்பளை பிள்ளைய அனுசரிச்சுக்கிட்டு அம்மா சொல்றதை கேட்டுக்கிட்டு குடுக்கறத வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசாம பொம்பளை வீட்டுல இருக்கனே, அப்படியா இருக்குது இந்த வீட்டுல, அப்படியா நடக்குது ஒவ்வொன்னு இந்த வீட்டுல, நான் சொல்றத எங்க கேக்குறிய, நான் ஒண்ணு சொல்ல முன்ன 16 டங்கடங்கன்னு ஆடுறிய, நல்லா பிள்ளைகளா இருக்குது. அப்போ அவ சாப்பிட மாட்டேன்னு சொல்லி நடிச்சுக்கிட்டு படுத்துக்கிறப்பா, அவள்கிட்ட மட்டும் அம்மாடி அப்பாடி அல்லோ செல்லோ தங்கம்னு போய் காலுக்கிட்டயே உட்காந்து கொஞ்சிட்டு இருப்பீங்க. எனக்கு பயிர் பசிக்கிட்டே சாப்பாடு போடவாமா சாப்பாடு போடவாமான்னு சொன்னா மட்டும் எனக்கு போடுறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது ஹாஸ்டல்ல போய் சேர போறேன். சின்ன பிள்ளையில அதுங்க, சின்ன பிள்ளைய இப்படியா நடந்துக்கிறங்க, யார் அடிச்சா நம்ம அம்மா தானே அடிக்கிறா, யாரு பேசுறா நம்ம அம்மா தானே பேசுறான்னு கொஞ்சம் கூட ஒரு அனுசரிச்சு போற பழக்கமே கிடையாது. ஏம்மா சும்மா எங்களுக்குள்ள நின்று கத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன்னா நானும் ஏதாவது போய் ஹாஸ்டல்ல சேர்ந்துருவேன். போங்கட்டி போங்க, நீ ஒரு ஹாஸ்டலுக்கு போ, அவ ஒரு ஹாஸ்டலுக்கு போய் சேரட்டு, நான் ஏதாவது அநாத ஆசிரமம் விசிரமம் இருந்துச்சுன்னா அதுல போய் சேர்ந்துக்கிறேன். மரம் ஏறதன் பின்னாடி எட்ட மட்டும் தான் தாங்க முடியும், அதுக்கு மேல என்னன்னு தாங்குறது, இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. திண்டா தின்னுங்க, திங்காட்டி போங்க, பட்னியா கிடந்து சாவுங்க, எனக்கு என்ன வந்துச்சு, நான் போய் சாப்பிட போறேன். போய் சாப்பிட வேண்டியதானே, இங்க எதுக்கு நின்றுகிட்டு கத்திக்கிட்டு இருக்கணுமா? அம்மா என்ன செய்றியா? பாப்பா வாடா சுப்பிரமணி, நான் பெத்த மைனே. எம்மா என்னாச்சு, ஏன் அழுகிறிய? நான் பெத்த எமைனே எமைனே, நான் பெத்த எமைனே எமைனே, நம்ம பழைய முறையும் கொடுத்து என் செல்ல பேத்திய வளர்த்து, நாம பழைய முறையும் கொடுத்து நம்ம செல்ல பேத்திய வளர்த்து. எம்மா எல்லா விஷயமும் தெரிஞ்சுதே வந்தேன், தெருவுக்குள்ள வரையிலேயே ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு உன் மக பெயிலா போனோம்னு நினச்சிக்கிட்டு உன் பொண்டாட்டி அடிச்சுட்டு அவன் மக பெயிலா போனோம்னு நினச்சிக்கிட்டு உன் பொண்டாட்டி போட்டு வெளுத்து தள்ளிட்டானு, இதே தானே தெருநட்டுக்கு ஒரே பேச்சா கிடந்துச்சு. அதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தாமா வந்திருக்கேன், பிள்ளைகளுக்கு இந்த திங்கிறதுக்கு தீனியோட வாங்கிட்டு வந்திருக்கேன், எங்கள் பிள்ளையாக்கானா? தெரிஞ்சுதே வந்தியாடா. சரி சரி, உனக்கு தெரியாதோன்னு நினச்சிக்கிட்டுல நான் ஆரம்பித்தேன், என்ன திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தேன், என்னது அது பைய கனமாக இருக்கு. அட அது ஒன்றும் இல்லைம்மா, நிம்மி பாப்பாவுக்கு முட்டை பப்ஸு அச்சு முறுக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, அதோட தான் ஆளுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன், பிள்ளையில கூப்பிடுங்கம்மா. முட்டை பப்புசு அம்மாவுக்கும் தானடா பிடிக்கும், எனக்கு பிடிச்ச எல்லாமே என் பேத்திக்கும் பிடிக்கும், கொண்டா கொண்டா எடுத்து வச்சு கொடுக்குறேன். எட்டியே எட்டிலாம் நிம்மி பிங்கு அடியில் இங்கே வாங்கட்டி, உங்கள் அப்பா வந்துட்டே வாங்க. அப்பா அப்பா அம்மா அம்மா, இங்கே பாரு நிம்மி, அம்மா இங்கே பாருடா, அப்பா பாருடா. அப்பா அம்மா அடிச்சிருச்சுப்பா. எங்க ஆத்தா பொண்ணுல எங்க அம்மா இல்ல, அழுக கூடாதுமா, அம்மா அவனை எப்படி அடிக்க போறேன்னு மட்டும் பாரு. அம்மா என் புள்ள மேல கையை வச்சவளுக்கு இன்னைக்கு பாரு, இன்னைக்கு இன்னைக்கு கையை முறுக்கிறனே இல்லையான்னு பாரு. இம்மிக்குட்டி அப்பா உனக்கு பிடிக்குமேனே முட்டை பப்ஸு அச்சு முறுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், உட்காந்து சாப்பிட்றியா? அப்பா எடுத்து வச்சு தரவா? கொண்டா கொண்டா அம்மாட்ட கொண்டா, அம்மா எடுத்து வச்சு கொடுக்குறேன். நல்லா இருக்கும் நல்லா இருக்கும், முட்டை பப்புசு நல்லா முழு முட்டையாக வச்சுருக்காங்களா, பாதி முட்டையாக பிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. கொண்டா கொண்டா என் பியாத்திக்கு நான் எடுத்து வச்சு கொடுத்தாத்தையும் பிடிக்கும். சாப்பிடு சாப்பிடு, உனக்கு பிடிக்குமேனு தானே உங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன், இங்கே வாரு, வெறும் பப்புசாத்து இங்கே பிடிக்காதுன்னு தக்காளி சட்னியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், தொட்டுக்கிட்டு தின்னு தொட்டுக்கிட்டு தின்னு. அப்பத்தான் இது தக்காளி சட்னி இல்லை, தக்காளி சாசு. ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, தின்று தொலைஞ்சிட்டி காலையிலேருந்து அவள் அம்மா மல்லு கட்டிக்கிட்டு நின்றா, வாடி வாடி சாப்பிட வாடின்னு சாப்பிடவே வரலை, அவளும் போய் இந்த பட்டினியாக படுத்துட்டா. அப்பங்காரன் வந்து ஒரு சொல்லில் ஓடியாந்து எப்படி எடுத்து வச்சு தின்றுக்கிட்டு இருக்காவாரு. சரி விடுங்கம்மா, பிள்ளைய சாப்பிட்ற நேரத்துக்கு எதுவும் சொல்லாதியே. அவளுக்கு மட்டும் எக் பப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, சாசு தொட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா, எனக்கு மட்டும் பப்ஸ் இல்லையா? என் செல்ல மக பிங்குக்கு அப்பா வாங்கிட்டு வராம இருப்பனா, உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், இரு அப்பா எடுத்து வச்சு தாரு. அதான பார்த்தேன், எங்க அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். அப்பா அவளுக்கு மட்டும் ரெண்டு சாஸோட வச்சிருக்கீங்க, எனக்கு ஒன்னே ஒன்னு சாஸ் இல்லாம வச்சிருக்கீங்க. எடி அவ பொழுதோட அடி வாங்கிட்டு சாப்பிடாம கிடக்காலட்டி, அவ ரெண்டு தின்னுட்டு போறா, நீ ஒன்னு தின்னு போதும், சோறு சாப்பிட்டீல. ரெண்டே ரெண்டு அடியை வாங்கிட்டு ரெண்டு எக் பப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா, எனக்கும் ரெண்டு வேணும். நேத்து எப்படி சிரிச்ச, அப்படி சிரிச்சல, ஒன்னு தின்னு போதும். எப்பா எனக்கு ரெண்டு வேணும்ப்பா. சரிம்மா பிங்க, அப்பா உனக்கு சாயங்காலம் பேக்கரி போய் வாங்கிட்டு வரேன், சரியா? இப்ப இருக்கிற ஒன்னையும் சாப்பிடுமா? இப்படியே மாத்தி மாத்தி பொட்டை கழுதைய ரெண்டு பேரையும் தாங்கிட்டு கிடங்க புருஷன் பொண்டாட்டிங்க. ஆமா நாளைக்கு நல்லா வேட்டு வச்சுட்டு போவாளுங்க.
ஏம்மா ஆம்பளை பிள்ளையே என்ன படி இழக்குது, பொம்பளை பிள்ளையே என்ன ஒன்றும் பண்ணாமல் இருக்குது. அட சும்மா இருங்கம்மா, அந்த காலத்தில் பேசுனது மாதிரி பேசிட்டு தெரியாமல். இப்போ எல்லா மக்களும் பொம்பளை பிள்ளை தான் வேணும் வேணும்னு ஆசை ஆசையாக பொம்பளை பிள்ளைக்கு கோயில் கோயிலாக தெரிகிறாக. நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீ? நான் வரங்கேட்டு பெற்ற உள்ளேம்மா ரெண்டும் பொம்பளை பிள்ளைய, நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்கள என்ன? சரிடா சரிடா அப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. ஆமாம், எனக்கு இப்போவே பப்ஸ் வேணும். நெடுவாளிதான் எங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அன்பா பண்பா பாசமா உயிரா உலகமா. எடி எடி நெடுவாளி, ரொம்ப அழகாம ஒழுங்கா அடக்க ஒடுக்கமா நின்று விஷ் பண்ணு. போறாம இல்ல பொங்குற அழுக. எடி நெடுவாளி, இப்ப நீ விஷ் பண்ண போறியா இல்லையா? ஓகே ஓகே ஓகே, நான் விஷ் பண்ணிடுறேன். கனிஷ்கா குட்டி பாப்பா, ஸ்பூர்த்தி குட்டி பாப்பாவுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எடி, ஸ்ரீநிதிங்கிற ஐடியில இருந்து அவங்க அம்மா பேரு ராதான்னு சொன்னாங்க, அவங்களுக்கு இன்னைக்குதான் பிறந்த நாளாம். ஸ்ரீநிதியோட அம்மா ராதம்மா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எடி நெடுவாளி, அடுத்து சீன் கிரியேட் பண்ணல. எடி மாடர்ன் மாடோனா, சும்மா உண்மையான அன்பெல்லாம் சீன் கிரியேட் பண்ணுறேன்னா சொல்லாத. ஏ மேலே உள்ள உண்மையான அன்பால் என்னோட நண்பர்கள் தோழன் தோழிகள் எல்லாரும் ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க. உனக்கு ஏன் பொறாமையில் பொங்குற? எடி நெடுவாளி, இப்படி சண்டை விட்டுட்டு இருந்தீங்கன்னா எப்படி நீ மற்றவங்களுக்குலாம் சொல்லுவேன்? எக்கா இங்கே பார்க்க தேவையில்லாத மாதிரி மாடோனா வம்பளித்துக்கிட்டு இருக்கா. ஓகே ஓகே நண்பர்களே, நந்தினி ஜெயபிரகாஷ் சந்திரா கவி மனோஜ் மீனா ஆனந்தி குமார் கலைவாணி முனியன் சிங்காரம் ரக்ஷனா கோமதி மகாலட்சுமி சாய் பிரசாத் கார்த்திகா தீஷிகா தேசிகா யாமினி வர்ஷினி தீனா ஐஸ்வர்யா, உங்க எல்லாருக்கும் நெடுவாளிக்கின் சார்பாக பெரிய 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 ஹாய். ஹாய் ஹாய் ஹா ஹாய். நண்பர்களே பயந்துராதிய, அந்த மெண்டல் கிரிக்கியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே. சும்மா இப்படித்தான் ஆவோ என்னத்தையாவது கத்திட்டு கிடப்பா நீங்க என்ன நினைச்சுக்கிறாதீங்க. நம்ம பசங்க தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தானே டி? ஆமாம் ஆமாம், அதுதான் நோட்டிஃபிகேஷனில் காட்டேன்.